ஹாய். சோ இன்னைக்கு நம்ம வந்து ஒரு சின்ன ஒரு கதையை பார்க்க போறோம். அதாவது ஒருத்தருடைய தோற்றத்தை வச்சு அவங்க இப்படிதான் இருப்பாங்க, இவங்க புத்திசாலி, இவங்க முட்டாள் அப்படின்னு நம்ம எப்பவுமே கணிக்க கூடாது அப்படிங்கறதுக்கான ஒரு கதை. சிலவங்க பாக்குறதுக்கு ரொம்ப அழகா இருப்பாங்க, சிலவங்களுக்கு பாக்குறதுக்கு மீடியமா இருப்பாங்க. அது கடவுளுடைய படைப்பு. சோ அந்த மேல் அந்த தோற்றத்தை வச்சு இவங்க புத்திசாலியா இருப்பாங்க, இவங்க அழகா இருக்கிற புத்திசாலி, கொஞ்சம் வந்து கலர் கம்மியா இருக்கு முட்டாள் அப்படின்னு நினைக்கக்கூடாது, சரியா? சோ எப்பவுமே மனசை வச்சுதான் நம்ம என்ன பண்ணிக்கணும், அவங்களுடைய குணத்தை வந்து அல்லது ஒரு குவாலிட்டியை வந்து நம்ம தீர்மானிக்கணும் அப்படிங்கறதுக்கான ஒரு சின்ன கதை. அதாவது ஒரு ஊர்ல வந்து காலையில ஒரு டிரைவர், அதாவது கார் டிரைவர் வந்து என்ன பண்றாரு அப்படின்னா, தன்னோட வேலைக்கு வந்து கிளம்பி போறாரு, தன்னோட சொந்த கார்ல தான் போறாரு. சோ அப்ப என்ன ஆகுது அப்படின்னா, ஒரு இடத்துல போயிட்டு இருக்கும் போது ஒரு மனநல காப்பகம் சொல்லுவோம் இல்லையா, அதாவது வந்து மன நோயாளிகளை வந்து பாதுகாக்கக்கூடிய ஒரு மருத்துவமனை பக்கத்துல வரும்போது என்ன ஆகுது அப்படின்னா, திடீர்னு அவருடைய கார் வந்து பஞ்சர் ஆயிருது, டயர் பஞ்சர் ஆயிருது. சோ அப்ப வந்து மனநல காப்பகத்தை மாதிரி இருக்கு, காருமே நிக்குது, இந்த பக்கம் இந்த ரோட்டுக்கு இந்த பக்கம் வந்து ஒரு வாய்க்கால். சோ அவர் என்ன பண்றாருன்னா, அந்த வாய்க்கால் கரையோரத்துல வந்து நிப்பாட்டுறாரு, ஒதுக்கி நிப்பாட்டிட்டு என்ன பண்றாரு அப்படின்னா, அந்த டயரை வந்து எப்படியாவது மாத்தணும். சோ நம்ம என்ன பண்ணிருப்போம், சில கார்ல எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா நாலு டயர் வச்சிருப்போம், அடிஷனலா வந்து ஒரு டயர் வச்சிருப்போம், ஸ்டெப்னி அப்படின்னு சொல்லியிருப்போம், அடிஷனலா ஒரு டயர் வச்சிருப்போம், டிக்கியில வச்சிருப்பீங்க இல்லையா. சோ அப்ப அவர் என்ன பண்றாரு அப்படின்னா, அடிஷனல் ஸ்பேர் டயரை வந்து மாத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றாரு அப்படின்னா, ஃபர்ஸ்ட் எந்த டயர் பஞ்சர் ஆயிடுச்சோ அந்த டயர்ல இருக்கக்கூடிய நாலு போல்ட்டையும் கழட்டி அதை வைக்கிறாரு. வச்சுட்டு என்ன பண்றாரு, காருக்கு பின்னாடி அந்த டிக்கியை ஓபன் பண்ணி அதுல இருந்து அந்த ஸ்டெப்னி டயரை எடுத்துட்டு வராரு. எடுத்துட்டு வரும்போது தெரியத்தனமா வந்து கால் தவறி அந்த போல்ட் மேல என்ன பண்றாரு, காலை தட்டி விட அந்த போல்ட்ல வந்து அந்த கழட்டி வச்ச நாலு போல்ட்டும் என்ன ஆயிடுச்சு, அந்த வாய்க்கால் தண்ணிக்குள்ள விழுந்துச்சு. சோ இவர் வந்து காலையில வேலைக்கு போறது, டிரெஸ் எல்லாம் வந்து என்ன கூடாது, ஈரமாக கூடாது அப்படின்னு நினைக்கிறாரு. அப்படி உட்காந்து யோசிச்சே இருக்காரு, எப்படி வந்து இந்த வாய்க்காலுக்குள்ள விழுந்த அந்த போல்ட்டை எடுக்கிறது, இது எடுத்தாதான் வேலைக்கு போக முடியும் அப்படின்னு யோசிக்கிறாரு. இப்ப பக்கத்து ஊர்ல போய் வந்து போல்ட் வாங்கலாம் அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த காரை இங்க விட்டுட்டு தான் போனோம், அதை நடந்து தான் போனோம், இதை எடுத்துட்டு போனா கூட கொஞ்ச தூரம் போனதுக்கு அப்புறம் வேற ஏதாவது ஷாப் வந்துச்சுன்னா வாங்கலாம் அப்படின்னு நினைச்சிட்டு எதுவுமே புரியாம உட்காந்துட்டு இருக்காரு. அப்ப பின்னாடி ஒரு சவுண்டு கேக்குது, ஒரு சத்தம் கேக்குது. என்ன என்ன சத்தம் அப்படின்னா, ஏதாவது பிரச்சனையா, ஏதாவது ஹெல்ப் வேணுமா அப்படின்னு ஒரு சத்தம். இவர் திரும்பி பார்க்கும்போது அந்த நபர் அந்த மனநல காப்பகம் இருக்கு இல்லையா, அந்த மருத்துவமனைக்கு உள்ள இருந்து வராரு. பாக்குறதுக்கு வந்து கொஞ்சம் சட்டை வந்து லைட்டா கிழிஞ்ச மாதிரி இல்லையா, அதாவது ரொம்ப பெர்ஃபெக்டா இல்லாம கொஞ்சம் பாக்குறதுக்கு வந்து ஒரு 30-40% ஓகேங்கிற மாதிரி. அப்ப இந்த டிரைவர் வந்து பிக்ஸ் பண்ணிக்கிறாரு, இவர் உள்ள இருந்து வராருன்னா கண்டிப்பா மனநல ரீதியா ஏதாவது பிரச்சனை இருக்கும். சோ அப்ப எப்படியாவது இவரை கன்வின்ஸ் பண்ணி வாய்க்கால இறங்க வைக்கணும், அந்த போல்ட்ட வந்து எடுக்க வைக்கணும் அப்படின்னு அந்த டிரைவர் பிளான் போடுறான். போட்டு சொல்றான், இப்படி டயர் பஞ்சர் ஆயிடுச்சு, எனக்கு நீச்சல் தெரியாது, சோ நான் அந்த போல்ட் எல்லாம் கலட்டி வச்சிருந்தேன், தெரியாதனமா காலில் பட்டு என்ன ஆயிடுச்சு, வாய்க்காலுக்குள்ள விழுந்துருச்சு, என்ன பண்ணுனே தெரியல அப்படின்ட்டு. உடனே வந்து டிரைவர் என்ன நினைச்சான், இந்த ஹாஸ்பிட்டலுக்குள்ள இருந்து வந்த அந்த நபர் எப்படியாவது இறங்கி வாய்க்கலுக்குள்ள இறங்கி அந்த போல்ட்டை எடுத்து தருவார் அப்படின்னு நினைச்சான். ஆனா அவர் என்ன சொன்னார் அப்படின்னா, ஒண்ணு பண்ணுங்க, மீதி மூணு டயர்லயும் வந்து நாலு நாலு போல்ட் இருக்கும், ஒவ்வொரு டயர்ல இருந்து ஒவ்வொரு போல்ட்டை கலட்டுங்க. அப்ப எல்லா டயர்ல எத்தனை போல்ட் இருக்கும், மூணு போல்ட் இருக்கும். அப்ப ஒவ்வொரு டயர்ல இருந்தும் ஒவ்வொரு போல்ட் எடுத்திருப்பீங்க இல்லையா, இப்ப எத்தனை போல்ட் கையில கிடைச்சிருக்கு, மூணு. இந்த மூணை யூஸ் பண்ணி நாலாவது டயர் என்ன பண்ணுங்க, டைட் பண்ணுங்க. இப்ப நாலு டயர்லயும் வந்து மூணு போல்ட். சோ இப்ப நீங்க கார் டிரைவ் பண்ணி கொஞ்சம் தூரத்துக்கு போங்க, எங்கேயாவது ஒரு இடத்துல வந்து கண்டிப்பா ஒரு ஷாப் இருக்கும், அங்க போனீங்க அப்படின்னா கண்டிப்பா உங்களுக்கு போல்ட் கிடைக்கும், நாலு போல்ட் இதே மாதிரி வாங்க. வாங்கி என்ன பண்ணுங்க, நாலு டயர்லயும் வந்து அந்த போல்ட்டை திருகி உங்களுடைய ஒர்க்கு அந்த ரொட்டீன் ஒர்க்குக்கு நீங்க போங்க அப்படின்னு சொல்லி ஐடியா கொடுக்குறாரு. அப்ப அப்படி உட்கார்ந்து இருக்காம ஒரு நல்ல ஒரு ஐடியா கொடுக்குறாரு. உடனே வந்து அந்த டிரைவர் கேக்குறாரு, இவ்வளவு புத்திசாலியா இருக்கிறீங்களே, நீங்க போய் எப்படி இந்த மனநல காப்பகத்துல இருந்து, ஐ மீன் அதுக்குள்ள இருந்து வெளியே வரீங்க, அந்த ஹாஸ்பிட்டல் இருந்து வெளியே வரீங்க அப்படின்னு டிரைவர் கேட்க அவர் சொல்றாரு, அந்த ஹாஸ்பிட்டலுக்குள்ள இருக்கிற எல்லாரும் முட்டாளும் கிடையாது, வெளியே வந்து உங்களை மாதிரி சுத்திட்டு இருக்கிற ஆட்கள் வந்து எல்லாரும் புத்திசாலியும் கிடையாது. இதை சொன்ன உடனே அந்த டிரைவருக்கு வந்து நறுக்குன்றுச்சு. அப்பதான் அவர் வந்து பண்ண தப்ப வந்து உணர்றாரு. ஒருத்தருடைய தோற்றத்தை வச்சு இவர் முட்டாளா,
புத்திசாலி அப்படிங்கறத தீர்மானிக்க கூடாது, அவங்களுடைய நடவடிக்கைகளை வச்சுதான், செயல்பாடுகளை வச்சுதான் தீர்மானிக்கணும். ஒருவேளை வந்து இந்த ஹாஸ்பிட்டலுக்குள்ள இருந்து அந்த நபர் ஐடியா கொடுக்கல அப்படின்னா என்ன பண்ணிருப்பாரு, அப்படியே உட்கார்ந்துட்டு இருந்திருப்பாரு, அன்னைக்கு அவர் வேலைக்கு அந்த டிரைவர் வந்து வேலைக்கு போயிருக்க முடியாது. சோ நல்ல ஒரு ஐடியா கொடுத்தாரு. சோ அதனால எப்பவுமே வந்து நீங்க யாரையும் தோற்றத்தை வச்சு என்ன பண்ணாதீங்க, எடை போடாதீங்க. அவங்களுடைய மனசு, அந்த குணங்கள், செயல்பாடுகளை வச்சு அவங்கள நீங்க எப்பவுமே என்ன பண்ணணும், எடை போடணும். சரியா? சோ இது மாணவர்கள் வந்து ரொம்ப அதிகமா வந்து நீங்க மைண்ட்ல இதை வச்சுக்கணும். ஓகேவா? ரைட், தேங்க்யூ.